கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா பிப்ரவரி 21. என் கண்மலையும் கோட்டையும் நீரே, உமது நாமத்து நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும். சங்கீதம் 31:3. கிறிஸ்துவ ஜீவியத்தில் சில படிப்பினைகளை நாம் தேவனிடம் பெற்றுக்கொண்ட பிறகு அமைதியான வாழ்க்கையில் சில அரிய சந்தர்ப்பங்கள் நமக்கு சாதகமாகவோ அல்லது மாறாகவோ ஏற்படக்கூடும். இது தேவ சமூகத்தினின்று நாம் வேறு நிலைமைக்குள் நடத்தப்படக்கூடியதாகவும் காணப்படலாம். இந்த சந்தர்ப்பங்களில் உண்மையான ஆவிக்குரிய இஸ்ரேலர் முறுமுறுக்கவோ முறையிடவோ கூடாது. ஆனால் தேவ நடத்துதலை எதிர்பார்த்திருக்க வேண்டும். தெய்வீக வழி நடத்துதலை பகுத்தறிந்து பிறகு முன்னிருந்த நிலைமை காற்றிலும் மோசமானதோர் ஜீவியம் நமக்கு ஏற்படுமே ஆனாலும் தேவனை குறை கூறாமல் அவர் நடத்துதலுக்கு நம்மை முற்றிலும் ஒப்பு கொடுத்து அவர் பேரில் நம்பிக்கையும் விசுவாசம் உள்ளவர்களாக நாம் சந்தோஷத்தோடு அவைகளை ஏற்று நடக்க பிரயாசப்பட வேண்டும். சங்கீதம் 61:1 என்பதே ஆமென்.